காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம், அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், சோள மாவு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இதில் போட்டு கோட் பண்ணிடலாம். ஃபுல்லாக அதில் டிப் பண்ணி வச்சுட்டு இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு, பொரிச்சு எடுத்துடலாம். பொரிஞ்சாச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பட்டை, இதோட ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு வச்சு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு, பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்ல இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மிளகு, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொடிச்சதை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். அதில் மிளகெல்லாம் அதில் பைண்ட் ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவலாம். மேலாப்பில் மல்லியெல்லாம் தூவிக்கலாம். கோபி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.